ஹலோ கைஸ், உலகின் தலைசிறந்த பந்து வீச்சாளர்களில் ஒருவரான மிச்சல் ஸ்டார்க் வந்து இந்த வருடம் ஐபிஎல் தொடரில் பங்கேற்க இருக்கிறதா அவரே ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடந்த 2014-15 இந்த சீசனில் ஆர்சிபி அணிக்காக விளையாடினார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 வருடங்கள் கழித்து மறுபடியும் ஐபிஎல் தொடரில் பங்கேற்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய குறிக்கோள் வந்து 100 டெஸ்ட் போட்டு விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தார். அதன் மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ஏன் ஐபிஎல் தொடரில் பங்கேற்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 T20 உலகக்கோப்பை நடக்க இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி ஐபிஎல் தொடரில் விளையாடினா கொஞ்சம் பயிற்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிச்சல் ஸ்டார்க்கே சொல்லியிருக்காரு. ஸோ அதன் காரணமாக இந்த வருடம் ஐபிஎல் தொடரில் நம்ம மிச்சல் ஸ்டார்க் பங்கேற்கிறாரு. அவர் வந்து எந்தெந்த அணியெல்லாம் வாங்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். அந்த அணியில் எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் ஃபாஸ்ட் போலிங் யூனிட் வந்து ரொம்பவும் மந்தமாகவே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தீபக் சவரை தவிர வேறு எந்த பந்து வீச்சாளரும் ஒழுங்காகவே பந்து வீசலை. அவரும் அடிக்கடிக்கு இன்ஜுரி ஆனதுனால நம்ம சென்னை அணியில் வந்து ஃபாஸ்ட் போலிங்னு சொல்லிட்டு நல்லாவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு ஃபாஸ்ட் போலர் ஃபாரின் போலரான நம்ம மகாலா மட்டும்தான் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருக்கார். அவரும் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணதுனால வேறு ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் தேவைப்படும் அப்படின்றதுனால நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து கண்டிப்பாக மிச்சல் ஸ்டார்க்கை குறி வைக்க 90% வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பென் ஸ்டோக்ஸ் வந்து 2024 ஐபிஎல் தொடரில் விளையாடுவாரான்றது சந்தேகம்தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜனவரி மாதம் முழுங்கால் அறுவை சிகிச்சை பண்ண இருக்கிறதுனால அவர் வந்து ஐபிஎல் தொடரில் விளையாட மாட்டார்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அவருடைய 15 கோடி வந்து மறுபடியும் பர்ஸ் அமௌண்ட்டில் ரிட்டர்ன் வந்து சேர்ந்துடும். ஸோ சென்னை அணிக்கிட்ட பணம் அதிகமாகவே இருக்கிறதுனால கண்டிப்பாக மிச்சல் ஸ்டார்க்கு குறி வைக்கிறதுக்கு உறுதியாக இருக்கும். அதன் அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான். 2023 மிகவும் சிறப்பான ஒரு அணியாக இருந்துச்சு நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்துல இருந்துச்சு, பிளே ஆஃப் சுற்று கூட போக முடியாமல் வெளியேறிச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அணியில் வந்து புவனேஷ்குமார், உம்ரான் மாலிக் இது போல் ஃபாஸ்ட் போலர்ஸ் இருந்தாலும் நம்ம உம்ரான் மாலிக் வந்து அந்தளவுக்கு சரியாக பந்து வீசவும் இல்லை, ரன்களை அதிகமாகவும் கொடுத்துட்டாரு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா புவனேஷ்குமார் மட்டும்தான் தரமான பந்து வீசினார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே கட்டுப்படுத்த மிச்சல் ஸ்டார்க் மாதிரி ஒரு பந்து வீச்சாளர், வேகம் மற்றும் அனுபவமான ஒரு பந்து வீச்சாளர் தேவைன்றதுனால கண்டிப்பாக எஸ்ஆர்எச்சும் நம்ம மிச்சல் ஸ்டார்க்கை குறி வைக்கும். அதன் அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே எல்லாருக்கும் டஃப் கொடுக்குற நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் தான். அதாவது 2023 தொடரில் வந்து நம்ம டெல்லி கேபிட்டல்ஸும் பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்து வெளியே போயிட்டாங்க. அந்த அணியில் ஃபாஸ்ட் போலர்ஸான நம்ம அண்ட்ரிக் நார்ஜா, லுங்கி இங்கிடி போன்ற ஃபாரின் ஃபாஸ்ட் போலர்ஸ் இருந்தாலும் நார்ஜியை மட்டும்தான் அந்த இடத்துல வந்து நல்லா பந்து வீசுகிறாரு. வேறு எந்த பந்து வீச்சாளரும் ஒழுங்காக பண்ணாததுனால கண்டிப்பாக டெல்லியும் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க்கு குறி வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதற்கு அடுத்தபடி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிபி தாங்க. எல்லா வருஷமும் தரமான பிளேயரை வச்சுருந்தாலும் கப்படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களோட ஏக்கத்தோடு இருக்காங்க. ஸோ இந்த வருஷமாவது கப்படிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துருக்க டைமில் நம்ம மிச்சல் ஸ்டார்க்கு மறுபடியும் ஐபிஎல்ல பங்கேற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுவே ஒரு ஆர்சிபிக்கு ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2014-15 வந்து நம்ம மிச்சல் ஸ்டார்க் வந்து ஆர்சிபி அணிக்காக தான் விளையாடினாரு. ஸோ அதன் பிறகு கிட்டத்தட்ட 9 வருஷம் கழித்து மறுபடியும் இப்போ ஐபிஎல் தொடரில் பங்கேற்கிறாரு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிபி வந்து மிச்சல் ஸ்டார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடந்த சீசனில் சிராஜ் மட்டும் தான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, வேறு எந்த பந்து வீச்சாளரும் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு பண்ணாததுனால கண்டிப்பாக சிராஜுக்கு பேராக நம்ம மிச்சல் ஸ்டார்க்கு கண்டிப்பாக ஆர்சிபி எடுப்பாங்கன்னு நம்பலாம். இதற்கு அடுத்த அணியாக யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 முறை சாம்பியன்ஸ்னால் நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தான். இந்த அணியில் வந்து லாக்கி ஃபெர்குசன் மாதிரி அதிவேக பந்து வீச்சாளர் இருந்தாலும் அவராலேயே போன சீசன் ஒழுங்காக பண்ண முடியல, அதிக ரன்களையும் கொடுத்துட்டாரு. ஸோ இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் வந்து கண்டிப்பாக ஸ்டார்க்கு வந்து கொல்கத்தா அணி எடுக்க அதிக வாய்ப்பும் இருக்குது. ஸோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம மிச்சல் ஸ்டார்க்கை எந்த அணி எடுக்கும், அவர் எந்த அணிக்கு போனால் நல்லாயிருக்கும், மறுபடியும் அவர் ஆர்சிபி எடுப்பாங்களா இல்லை சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுப்பாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.